அவ்வளோதாங்க, ஒட்டு மொத்தமாக இதுதான் விவேகானந்தர் பாறை. நான் உங்களுக்கு என்ன காட்டணும்னு நினச்சோன்னா அதை காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏங்க, கன்னியாகுமரி சீரீஸில் இது ரெண்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் பாறை மொதல் வீடியோ அந்த சன்ரைஸ் பார்த்துருப்பீங்க. மூணாவது தான் நான் எங்கே போகிறோனா அதை நான் எடுத்து போடுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். விவேகானந்தர் பாறை பார்த்துட்டு நாங்கள் மத்தியான சாப்பாடு முடிச்சுட்டு நேராக வந்தது கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு திருப்பதி கோயிலுக்கு தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் ஒரு திருப்பதி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயிலில் உள்ளலாம் எப்படியும் அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். கன்னியாகுமரி சீரீஸில் இது ஒரு மூணாவது காந்தி மண்டபத்தை ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன், அதை ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். அதுக்கடுத்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு திருப்பதி கோயில். ஒன்றும் இல்லை, அந்த வெளியே வந்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டரு தாண்டி வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ரோடு வந்துடும். திருப்பதி கோயில் மாதிரி கட்டியிருக்காங்களாம். ஸோ அந்த கோயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் பேக் கேமராவில் மட்டும்தாங்க எடுத்தேன். அதனால் நான் வீடியோவுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வரவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில் திருப்பதி தேவஸ்தானத்தோட டைரக்ட் கண்ட்ரோலில் வருதான். ஸோ இங்கே இருக்கிற விவேகானந்தா கேந்திரா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இடம் வாங்கி இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயில் கட்டுறதுக்கு 22.5 கோடி ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கட்டப்பட்ட இடம் 5.5 ஏக்கர் இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க கோயில். கீழே இருக்கிறது தியான மடம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேலே இருக்கிறது தான் கோயில். கீழே இருக்கிறதுக்கு நாங்கள் போன அன்றைக்கி எங்களை அலோ பண்ணலை. மேலே கோயில் இருக்குது. கோயில் எப்போல்லாம் திறந்துருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ ஒரு நான் ஃபோட்டோ போடுறேன். டெய்லி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்க்கிங் பற்றி பிரச்சனை இல்லாத அளவுக்கு நல்ல பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு சைடில் கழிப்பற வசதியும் இருக்குது. இது தாங்க கோயிலோட படிக்கட்டு. இந்த இடத்துல 50 படிக்கட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னி நான் பார்க்கலை, 50 படிக்கட்டு இருக்கிறதா இன்டர்நெட்டில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே போயிடலாங்க. ஸோ கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக மூலவர் வெங்கடாச்சலபதி அவரோட சன்னதி இருக்குது. அண்டு இந்த ரெண்டு பக்கமும் ஆண்டாள் மற்றும் பத்மாவதி தாயார் சன்னதி இருக்குது. வெங்கடாச்சலபதிக்கு நேராக கருடாழ்வார் சன்னதியும் இருக்குங்க. மொத்தமே இவ்வளோதாங்க கோயில். ரொம்ப குட்டி கோயில், அளவில் பெருசு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சன்னதி தான். அண்ட் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா கெட்டி 3 வருஷம் ஆகுதுங்க. 2019 ஜனவரி 27ஆம் தேதி குடமுழுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து இன்னைய வரைக்குமே இந்த கோயில் புதுசு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கோயிலை நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானத்தோட கண்ட்ரோலில் வரதுனால திருப்பதி தேவஸ்தானத்தில் என்னென்னைக்கு பூஜை நடக்குதோ, என்னென்ன பூஜை நடக்குதோ அது எல்லாமே இங்கே இருக்கிற நம்ம வெங்கடாச்சலபதிக்கும் நடக்கும். இங்கே வரதுக்கு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரீங்க அப்படின்னா நேராக ஒரு 2 கிலோமீட்டர் வந்த பிறகு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா இந்த பாதை இருக்கும். இந்த பாதையில் திரும்பி நீங்கள் உள்ளே வரலாம். ரோடெல்லாம் நீட்டாக இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டரில் கோயில் வந்துருங்க. இந்த கொடிமரம் 40 அடியாம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் பாறையும் ரொம்ப அருமையாக தெரியுது. இந்த கோயில் ஒரு கடற்கரை கோயில், சரிங்களா. இந்த விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் பாறை தெரிகிறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து சன்ரைஸும் ரொம்ப அருமையாக தெரியுமா. ஸோ திருப்பதியில் இருக்கிற மாதிரியே மூலவர் இதுக்கு மேலே இங்கே வந்து கோல்டு பிளேட்டட் இல்லாமல் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க. விமானத்தில் திருப்பதியில் கோல்டு பிளேட்டடு, இங்கே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு சன்னதியுடைய விமானத்து மேலேயும். வாரந்தோறும் சனிக்கிழமையில் திருப்பதியில் கொடுக்குற லட்டை டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து இங்கேயும் இந்த கோயிலில் விநியோகிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நாங்கள் போயிருந்த அன்றைக்கும் புளியோதரை கொடுத்தாங்க. எப்போ போனாலும் பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கீழே தேவஸ்தானத்தோட ஆஃபீஸும் இருக்குது. இங்கே இருக்கிற மூலவர் வெங்கடாச்சலபதி அவருடைய சிலை 6.5 அடி உயரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஸோ கோயிலை சுற்றி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வருடந்தோறும் April 14ஆம் தேதி இங்கே இருக்கிற வெங்கடாச்சலபதி அவரோட பாதத்திலேயே சூரிய ஒளி படுற மாதிரி இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கோயிலை பற்றி நான் இன்டர்நெட்டில் பார்த்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கூண்டு. இந்த பக்கம் இந்த இருக்க இந்த கூண்டில் தான் பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு மேலே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அவங்க அலோவ் பண்ணல. இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். முத்தம் கடற்கரைக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு பெரிய சர்ச் ஒன்று பார்த்தங்க, சென்ட் ஆண்டனி சர்ச்சு. சர்ச்சு சும்மா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. முத்தம் கடற்கரை வந்துட்டோங்க. ஸோ ஒரு 10 நாளில் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் தொட்டுரும். ஏ